தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நமாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அமலோற்போம் மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்திஸ் தொலைக்காட்சி நன்றி எரிதலாகவும் அருட்சகோதரி சாந்தா கிளாரா இவர்கள் நடத்துகின்ற மேல்நிலைப்பள்ளியினுடைய நன்றி எரிதலாகவும் இவருடைய பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும் ஆசிரியர்கள் பணியாளர்கள் மற்றும் பிள்ளைகளுடைய நலனுக்காகவும் சிஸ்டர் மரி அந்துவானத் ஆண்மலை பாட்டிக்காகவும் ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்டிக்காகவும் ரோஸ் மேரி ஐந்தாவது இறந்த மாதமாக இன்று அவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் இந்த திருப்பலியிலே முன்றாடுவோம். நம்முடைய தேவைகளையும் நம்முடைய கருத்துக்களையும் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய வருகைக்கு நம்மையே நாம் தயாரிக்கின்ற விதமாக நம் பாவங்களுக்கு மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். உமக்கெதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியோ. உமக்கெதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியோ. உம்மன்பிற்கு எதிராய் பாவம் செய்தே உம்மானைக்கு எதிராய் பாவம் செய்தே. உமக்கெதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். உம் கருணைக்கு எதிராய் பாவம் செய்தே உம் கருத்திற்கு எதிராய் பாவம் செய்தே. உமக்கெதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். உம்மைக்கு எதிராய் பாவம் செய்தே உம்முறவுக்கு எதிராய் பாவம் செய்தே. உமக்கெதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. செவிப்போமாக. அனைவருக்கும் அருள்வாளிக்கும் இறைவா, வானதூதரின் தூதுரை கேட்ட மாசற்ற கன்னிமரி சொல்லற்கரிய முது வார்த்தை ஏற்று தூயாவின் ஒளியா நிரப்ப பெற்று இறைவனின் இல்லமாக மாறினார். நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி உத திருவுளத்தை ஏற்று பணிவுடன் நிறைவேற்ற அருள் முறிவீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரமும் திருமகனமும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவார். இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வசனங்கள் 10-14 வரை. அந்நாளில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தன் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசையா, தாவீதின் குடும்பத்தாரோ நான் சொல்வதை கேளுங்கள்,
மனிதனின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னி பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இமானுவேல் என்று பெயரிடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னர் இவரே. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகம் அதில் வாழ்வனவும் ஆண்டவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகளின் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடம் இருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆறாம் மாதத்தில் கபிரியல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவேன், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவேர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். அதலாலும் இடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம்முறைவினராக எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கிறார். கருவுரையலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவருடைய அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்தேஸ்வரன் என்றுகூறிய சகோதர சகோதரிகளே, எசையா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறிய பகுதியை முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம். அந்த வாசகத்தினுடைய மையமாக நம்முடைய மறைவுரை சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்வது, அவர் பெயர் இம்மானுவேல் என்னப்படும் என்று எசையாவே முன் குறித்து இந்த மெசியாவினுடைய வருகையையும் அந்த மெசியா எவ்வாறு அழைக்கப்படுவார் என்பதையும் குறிக்கப்பட்டிருக்கிறது. இம்மானுவேல் என்று அவருக்கு பெயரிடுவர். இதையேத்தான் நாம் நற்செய்தியிலையும் பார்க்கின்றோம். உன்னுடைய வயிற்றிலே ஒரு மகன் பிறப்பான், இயேசு என்று பெயரிடுவீர். அவர் கடவுளின் மகன் என்பதனால் இம்மானுவேல்
இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மோடு என்பதை தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும் நாம் பார்க்கின்ற ஒரு உண்மை. தொடக்க நூலிலே கடவுள் மனிதனை படைத்து மனிதனோடு இருக்கின்ற அந்த உறவு நிலையை பார்க்கின்றோம். ஆதாம் ஆதாம் எங்கிருந்து எங்கிருக்கிறாய் என்று கேட்கின்றார். ஆகவே கடவுள் மனிதனை தேடி வருகின்றார், மனிதனோடு இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு அவன் பாவம் செய்த பிறகு கடவுள் அவனுக்கு தண்டனையை கொடுக்கின்றார். அந்த தண்டனையின் அடிப்படையிலே எகிப்திலே அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற பொழுதும் கூட அவர்களை விட்டு கடவுள் விலகவில்லை. மாறாக அவர்களை விடுதலை செய்து 40 ஆண்டு அளவாக அவர்களை விட்டு விலகாமல் பகலிலே மேகத்தூணாக இரவிலே நெருப்பு தூணாக அவர்கள் உடன் இருந்து நடந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். பிறகு இறை வாக்கினர்கள் என்றெல்லாம் பல நிலைகளிலே கடவுள் அவர்களோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தினார். உச்சகட்டமாக எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 1:1 சொல்கின்றது போன்று, தாம் வாழ்கின்ற இந்த இறுதி நாட்களிலே தம் ஒரே மகன் வழியாக கடவுள் பேசினார். அந்த மகன் இம்மானுவேல் என்ற பெயரோடு வந்தார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற பெயரோடு பிறக்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசு மனிதர்களோடு இருந்தார், மனித துன்பங்களை போக்கினார், மனித தேவைகளை நிறைவேற்றினார். இறுதியிலே மரித்து உயிர்த்த ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு மக்களை விட்டு சென்றார் என்று நாம் பார்த்தாலும், உலக முடிவு வரை என்னாலும் உங்களோடு இருக்கின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அன்னை மரியாவுக்கு வானதூதர் சொன்ன வாக்கும் வாழ்த்தும் இதுதான், ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்பதாகும். இன்றைய நாள் முழுவதும் நமது காதுகளிலே இது ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் பார்த்து வானதூதர் சொல்கின்ற செய்தி, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர்தான் இம்மானுவேல், அவர்தான் பிறக்க இருக்கின்ற குழந்தை இயேசு. கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியிலே மன நிறைவிலே நமது வாழ்வும் நமது செயல்பாடுகளும் அமையட்டும். ஆமென். சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். அன்பின் ஆண்டவரே, இணையற்ற பலிக்கென நாங்கள் கொணர்ந்து வரும் இந்த காணிக்கைகளை கண்ணோக்கி ஏறலோ. இத்திரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் நாங்கள் நம்புவது கிடைக்கும் என்று விசுவசிப்பதா? எதிர்பார்ப்பதை நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அரியவரானதந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையோ மீட்பு கூறிய செயலும் ஆகும் இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன் அறிவித்தன சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தமது திருவயிற்றில் பேணி வளர்த்தார் அவர் வருவார் என அருளப்பர் அறிவித்தார் வந்தபின் அவரை சுட்டி காட்டினார் நாங்கள் விழிப்போடு ஜெபிப்பதையும் அக்கழிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை நாங்கள் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளினார் ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோ மற்றும் வாதக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது தந்தையே இதயம் நிறைந்த நன்றியுடன் நாங்களே புனித காணிக்கைகளை உந்தர் முன் கொண்டு வந்துள்ளோம் இவற்றை உமக்கு உகந்த பழிப்பொருளாக நீர் ஏற்று ஆசீர்வதித்துள்ள உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் முது தூய கத்தோலிக்க திருச்சபைக்காக நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் அதற்கு உலகெங்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்து அதனை காத்துவடி நடத்துவீராக உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் பேராயர் அனந்தராயருக்காகவும் அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க விசுவாசத்தை கடைபிடித்து போதிப்பவர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம் இறைவா மக்கள் எல்லோரையும் சிறப்பாக என்று யாருக்காகவும் அன்றாடுகிறோமோ அவர்களையும் நினைவு கூர்ந்தருளும் இங்கே கூடியிருக்கும் எங்களையும் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் விசுவாசத்தையும் அர்ப்பணத்தையும் நீர் அறிவீர் எங்களுக்காகவும் எம்மவர்க்காகவும் புகழ்ச்சி பலி உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் உயிருள்ளமையான என்றும் வாழும் இறைவா எங்கள் இடையேற்றத்திற்காகவும் நாங்கள் எதிர்பார்க்கும் தீங்கற்ற நல் வாழ்விற்காகவும் எங்கள் வேண்டுதலை நாங்கள் உமக்கு செலுத்துகின்றோம் புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் இறைவனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியமான மாட்சிமிக்க மரியாவையும் அவருடைய கணவர் புனித சூசையப்பரையும் உம்முடைய அப்போஸ்தலரும் புனிதருமான ராயப்பர் சின்னப்பர் அந்திரேயா யாக்கோபு அருளப்பர் தோமையான் யாக்கோபு பிலிப்பு பார்த்தலமேயு மத்தேயு சீமோன் ததேயு மறைசாட்சிகளான புனித லீனு கிளேத்து கிளெமெந்து சிக்ஸ்து கொர்னேலியோ சிப்ரியான் லாரன்ஸ் பிரிசோகனும் அருளப்பர் சின்னப்பர் கோஸ்மான் தமியானையும் மற்ற புனிதர் எல்லோரையும் வணக்கத்துடன் நாங்கள் நினைவு கூறுகிறோம் இவருடைய பேறு பலன்களினாலும் வேண்டுதலினாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவியை பெற்று காக்கப்படுமாறு அருள் புரிந்தருவீராக ஆகவே இறைவா ஊழியராகிய நாங்களும் இது குடும்பம் முழுவதும் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளை மனமோந்து ஏற்றருளும் வாழ்நாளெல்லாம் எங்களுக்கு உமது அமைதியை தந்து முடிவில்லா அழிவிலிருந்து எங்களை காப்பாற்றி நீர் தேர்ந்து கொண்டவர்களின் கூட்டத்திலே சேர்த்தருளும் இறைவா இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்தருளும் இவ்வாறு உடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாக இரத்தமாக எங்களுக்கு இந்த காணிக்கைகள் மாறுவதாக அவர்தான் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளிலே அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாமல்ல இறைவனும் தந்தையுமாகிய மக்கள் நன்றி செலுத்தி அப்பத்தை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்
அவ்வண்ணமே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கையில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கேறலும். நீதிமானாகிய உம்முடைய ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் முதுவரும் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமைக்குரு மெல்கிசேதேக்கு அளித்த காணிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டது போல இவற்றை புனித பலியாக மாசற்ற பலி பொருளாக ஏற்றலும். எல்லாமல்ல இறைவா, உம்முடைய வானதூதரி காணிக்கைகளை உமது விண்ணக பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். உம்முடைய மகனின் திரு உடலையும் இரத்தத்திலும் பீடத்திலிருந்து பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லோரும் சிலுவை அடையாளம். எல்லா விண்ணக அருளையும் ஆசிரையும் நிறைய பெற்றுக் கொள்ள செய்தரலும். இறைவா, விசுவாசத்தின் அடையாளத்தை பெற்று இறந்து போன உம்முடையார்களையும் சிறப்பாக என்று யாருக்காக மன்றாடுகிறோமோ அவர்களையும் நினைவு கூர்ந்தரலும். இறைவா, இவர்களுக்கும் கிறிஸ்து அழைப்பார் மற்றும் அனைவருக்கும் இன்பமும் ஒளியும் அமைதியும் அளித்தரலும். பாவிகளாகிய நாங்களும் உமது பேரிரக்கத்தை நம்பியிருக்கிறோம். உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறைசாட்சிகள் அருளப்பர் ஸ்தேபான், மத்தியாஸ், பன்னவா, எஞ்சியாசியார், அலெக்சாந்தர், மார்சலின், பீட்டர், பெலிசித்து, பெர்பெத்துவா, ஆகத்தம்மாள், லூசியம்மாள், ஆஞ்சேசம்மாள், சிசிலியம்மாள், அனஸ்தாசியா, இன்னும் மற்ற புனிதர் அனைவருடனும் உம்மடியாராகிய எங்களுக்கும் பங்களித்து அவர்களோடு நாங்கள் தோழமை கொள்ள அருள் புரியும். எங்கள் தகுதியின்மையை பாராமல் எங்களை மன்னித்து புனிதரின் அவையில் இடமளிக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம். இவர் வழியாகவே இறைவா, நீர் எப்பொழுதும் இவற்றையெல்லாம் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசீர்வதித்து எங்களுக்கு அருளுகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் செபிப்போமாக. ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்தரலும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். பாவத்திலிருந்தும் பாவத்தின் தலைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் யாதொரு கலக்கமும் இன்றி மகிழ்ச்சியுடன் வாழச் செய்தரலும். உம் திருத்தூதர்களுக்கு அளித்த அதே அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் இறை மகிழ்ச்சியையும் இதோ நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்ற அந்த நற்செய்தியின் வழியாகவும் நாங்கள் உமது திருவுடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டிருந்த வழியாகவும் எங்களுக்கு நிறைவாக அளித்தருளத்தில் உள்ளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்தை அறிவிப்போம். சமாதானம், சமாதானம், சமாதானம். இறைவனின் செம்மதியே இதோ நம் ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. செம்மறியில் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்
கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும்.
உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே, உமது திருவிருந்தால் ஓட்டம் பெற்ற எங்களை உமது அருள் துணையால் காத்தருளும். உம்முடைய மறை நிகழ்ச்சிகளின் நினைவையை சுவைத்த நாங்கள் உண்மையான அமைதியை பெற்று மகிழ்ந்திட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலே அன்னையின் அரவணைப்பிலே சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக ஆதரித்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் எஜமீர்
இயேசுவின் மதுரமான திருடுதேமே, மரியாயின் மாசற்ற திருடுதேமே, புனித சுசெய்யப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், புனித குழந்தை இயேசுவின் தரிசனம் மாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள். இயேசு மரி சுசை எங்களை ரட்சியும். பெயராலே ஆமென். மரியே வாழ்த்து.